எல்லாருக்கும் வணக்கம். மோட்டார் சைக்கிளுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது டயர். நமக்கும் ரோட்டுக்கும் ஒரு பயங்கரமான கான்டாக்டாக இருக்கிறது இந்த டயர் தான். இந்த டயர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் அந்தளவுக்கு நாமளும் சேஃபாக வந்து ஓட்டிட்டு போகலாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மோட்டர் சைக்கிளில் டயரோட குவாலிட்டியை பொறுத்து தான் நம்ம வந்து ரைட் பண்ணும்போது பிரேக் அடிக்கிற இடத்துல அது நிற்கணும், நம்ம சொல்கிறது அது கேட்கணும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும். இது வந்து டயருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நம்ம எந்த மோட்டர் சைக்கிள் வாங்கினாலும் ஒரு நல்ல டயரை வாங்கணும்னு நினப்போம். எப்பயுமே வந்து மோட்டர் சைக்கிள்ஸில் ஒரு ரெண்டு செக்மெண்ட் வந்து ஈஸியாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து கம்ப்யூட்டர் இல்லை வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம சிட்டிக்குள்ள ஓட்டுற மாதிரி மோட்டர் சைக்கிள்ஸ், இன்னொன்று வந்து சூப்பர் பைக்ஸ் ரொம்ப ரொம்ப சிசி அதிகமாக இருக்கிற மோட்டர் சைக்கிள்ஸ்னு ஒரு ஜென்ரலாக ஒரு ரெண்டு டைமில் பிரித்தா கூட நம்ம சிட்டியில் ஓடுற மோட்டர் சைக்கிள்ஸ்க்கு நிறைய டயர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் சூப்பர் பைக் அப்படின்னு வர்றப்ப அதுக்கு நம்ம ஒரு ஃபாரின் மேனுஃபேக்சரர்ஸை தான் போய் அணுக வேண்டியதாக இருந்தது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பெரிலி, மெட்ஜில்லர் இல்லை வந்து மிச்சிலன் இந்த மாதிரியான கம்பெனிஸ் கிட்ட தான் நம்ம போய் சூப்பர் பைக்கு டயர் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது சூப்பர் பைக்ஸ்க்கு இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸே டயரை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் ஒரு மூணாவது மேனுஃபேக்சரர் சியட், இவங்க சூப்பர் பைக்ஸ்க்கு டயர்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டயர்ஸோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, சூப்பர் பைக் டயர்ஸை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து சதீஷ் கால் பண்ணிட்டேன். ஏன்னா சதீஷ் வந்து ஒரு சூப்பர் பைக் ஓன் பண்ணுறாரு. ஸோ அவரை வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம பேசணும் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு சூப்பர் பைக்கு எந்த மாதிரியான டயர் தேவைப்படும், சியட் எந்த மாதிரியான டயரை விட்டுருக்காங்க, இது உண்மையிலே ஹெல்ப் ஆகுதா ஹெல்ப் ஆகலையா அப்படிங்கிறத. ஹாய் சதீஷ். ஹாய் துளசி. ஸோ சதீஷ், உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நியூஸை கேட்ட உடனே? சியட் வந்து சூப்பர் பைக்ஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டயர்ஸை. இது ஒரு நல்ல விஷயம் தான். சியட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. சூப்பர் பைக் மார்க்கெட் வந்து டயர் மார்க்கெட்டில் வந்து என்டர் ஆகியிருக்காங்க. ஓகே, அது ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போ வந்து இந்த பைக்கில் பர்டிகுலராக இந்த பைக் வந்து 120 செக்ஷன் ஃப்ரண்ட் டயரும் 180 செக்ஷன் ரியர் டயரும் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதுதான் வந்து காமனான டயர் சைஸ் சூப்பர் பைக்னு பார்த்தாலே. இதுக்கு அடுத்து 190 ஒன்று வரும். ஸ்டார்ட் ஃப்ரம் 180 டு 190. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து சூப்பர் பைக் காமனாக இருக்கும். செக்மெண்ட் படி பார்த்தோம்னா 650 சிசி டு 1000 லிட்டர் கிளாஸ் பைக்காக இருந்தாலும் 190 இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, 190/55 அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அந்த மார்க்கெட் வந்து இப்போ சியட் வந்து என்டர் ஆயிருக்காங்க. ஓகே, இதில் வந்து பொதுவாக ஸ்போர்ட்ஸ் பைக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் வந்து ரேடியல் டயர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ரேடியல் டயர்ன்றது வந்து நம்ம ரோடு அண்டிலேஷன் எப்படி இருந்தாலையும் மேடு பள்ளங்கள் இருந்தாலையுமே வந்து கான்டாக்டை வந்து மிஸ் ஆகாமல் சைட் வால் நல்லா ஃப்ளெக்ஸ் ஆகிட்டு மேக்ஸிமம் கிரிப் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் வந்து ரேடியலையும் தாண்டி இப்போ 0° ரேடியல் வந்துடுச்சு. அது இன்னமும் அதை பெட்டராக பண்ணும். ஓகே, அந்த கிரிப்பை வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறத வந்து இன்னமும் பெட்டராக பண்ணும். ஸோ நமக்கெல்லாம் வந்து சியட்னாவே ரொம்ப ஃபெமிலியரான விஷயம் என்னன்னா ராயல் என்ஃபீல்டா. ராயல் என்ஃபீல்டில் மேக்ஸிமம் மோட்டர் சைக்கிள்ஸில் எல்லாமே வந்து சியட் தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சியட்டில் ஒரு ரெண்டு வகையாக வந்து டயர்ஸை கொடுப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ரேட், இன்னொன்று வந்து கிராஸ் ரேட். இந்த கிராஸ் ரேடுங்கிறது வந்து அட்வென்ச்சர் வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் போடுவாங்க, பட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், நாபி டயர்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்க்கு டாப் ஸ்பீடாக ரொம்ப அதிகமாக போகிற வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து என்ன மோட்டர் சைக்கிள் இப்போ யூஸ் பண்ணுறீங்க சூப்பர் பைக்? என்னோட பைக்கில் வந்து எனது வந்து ஸ்போர்ட் ஓரியன்ட் தான். அது ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரி சொல்லலாம், சுசுகி பேண்டைட். அதுக்கும் இந்த டயர் வந்து மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகும். 120/180. இப்போ நீங்கள் வந்து ஒரு டயர் மாற்றணும்னா சூப்பர் பைக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் சாதாரணமாக? இப்போது டேக்ஸ் ரிவைஸ் ஆச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் வந்து டபுள் மடங்கு டயரோட ரேட் வந்து கூடிடுச்சு. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் 40+ ஆகும். ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட், இம்போர்ட்டட் பிராண்ட், அவங்க கிட்டேருந்து இந்த 120/180 செக்ஷன் டயர் வாங்கினாவே 40+ ஆகிடும். 40K+ 40,000 நம்ம வந்து ரெண்டு டயர் அவ்வளோ வச்சா தான் நமக்கு டயர் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது வந்து பெரியா இருந்தாலும் சரி, மிச்சுவினாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம எந்த இன்டர்நேஷ்னல் பிராண்ட் பண்ணாலும் இவ்வளோ ஆகும். இப்போ வந்து சமீபமாக வந்து இந்தியாவில் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வருது? ஸோ அந்த வரிசையில் இப்போ சியட் வந்து தேர்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு மேனுஃபேக்சர் இருக்கிறாங்க, அவங்களோட ப்ரைஸ் ப்ராக்கெட்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 19-25. ஸோ இவ்வளோ பே பண்ணாலே பேர் ஆஃப் சூப்பர் பைக் டயர் வந்து கிடைச்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து நமக்கு காசு குறைஞ்சிருது. ஸோ அது மெயின் ரீசன் வந்து நம்ம இம்போர்ட் டியூட்டிஸ் அந்த டேக்ஸ் அதிகம் பண்ணதுனால தான் இவ்வளோ ஒரு வேரியேஷன் இருக்கு. ஓகே, லோக்கலி மேனுஃபேக்சர்டுக்கும் இம்போர்ட்டட் டயர்ஸ்க்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்தியாவிலே எதாக இருந்தாலும் தயாரிச்சோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி காசில் கிடைக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஆமாம். ஸோ இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட், இம்போர்ட்டட் பிராண்ட், அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம இந்தியன் பிராண்ட்ஸும் வந்து கிரிப் லெவல் கொண்டு வந்தாங்கன்னா அது ரொம்பவே என்கரேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்காக தானே இன்றைக்கி நமக்கு டெமோலாம் காமிச்சாங்க. யூஸ்வலாக சூப்பர் பைக்ஸ்லாம் ஒரு 4-5 சூப்பர் பைக்கை கொண்டு வந்து
ஃபுல்லாக ஓட்டி காமிச்சாங்க, ட்ராக் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி காமிச்சாங்க. அதில் எந்தெந்த சூப்பர் பைக்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வியப்பாக இருந்தது, இந்த பைக்லலாம் சிஎட்டா இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருந்ததுல்ல, அதெல்லாம் என்னென்ன? அது கண்டிப்பாக ஒரு ரேரான விஷயம் தான், சிஎட் பிராண்டிங் போட்டு சூப்பர் பைக்கில் ஒரு டயர் இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ரேரான ஒரு விஷயம் தான். அது இன்றைக்கி நடந்திருக்கு. பிராண்ட் பற்றி நீங்கள் கேட்டீங்க, என்னென்ன பைக் அப்படின்ட்டு, R1, R6, S1000RR, Daytona, அப்புறம் MV அகஸ்டா, இந்த மாதிரி டாப் கிளாஸ் சூப்பர் பைக்ஸ்ல வந்து சிஎட் டயர் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். சூப்பர் பைக்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து ரேடியல் டயர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத விதியா, ரேடியல் டயர்ஸ் தான் இருந்தா ஒண்ணுமா? கண்டிப்பா, அது ப்ரொடியூஸ் பண்ற பவருக்கு வந்து நம்ம நார்மலா வந்து ரேடியலுக்கு ஆப்போசிட் வந்து எக்கனாமிக்கலா கிடைக்கிறது வந்து பயாஸ் பிளை டயர்னு சொல்லுவாங்க, நான் ரேடியல் டயர்ஸ். ஸோ அது வந்து இந்த மாதிரி பைக்ஸ், ஏன் இந்த மாதிரி பைக்ஸ்ன்றதை விட இப்போ என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்ல இருக்கிற டபிள்யூ ரேட்டட் டயர் 140 இல்லை 156 டயர்ஸோ வந்து அது வந்து போதுமான லெவல் கிரீப்பை வந்து அது கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா டபிள்யூ ரேட்டட்ன்றதே ஒரு டாப் கிளாஸ் தான். அந்த லெவல் ஆஃப் ரேட்டிங் இருக்கிறதே வந்து இது என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்கும் அதே போதும், இந்த மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ்க்கும் அது அந்த ரேட்டடே போதும். ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா யமஹா தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு 150cc பைக்ஸ்க்கே ரேடியல் டயரை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், எஃப்ஜியில் வந்து கொண்டு வந்தாங்க ஸ்டார்டிங்கில். அது வந்து அந்த டைமில் ரேடியல்ன்றதே வந்து நம்ம கேள்விப்படாத ஒன்று, அப்படியே அவங்க ரேடியல் கொடுக்குறப்போ வந்து நமக்கு ரியர் டயர் மட்டும் தான் கொடுத்தாங்க, ஃப்ரண்ட்ல வந்து அதே நார்மல் டயர் தான், ரியர்ல மட்டும் ரேடியல் டயர் இருக்கும். சூப்பர். ஸோ இந்த இந்த மோட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரேடியல் டயர் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல், இதில் என்ன டெக்னாலஜிக்கலாம் என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாமா? இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா 0° ரேடியல் டயர் தான். ஸோ இதோட நீங்க இந்த சைட் வால் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு தின்னா இருக்கு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு தின்னா இருக்கிறது வந்து மோர் ரவுண்ட் அவுட் ப்ரொஃபைல வந்து கொண்டு வரும். இந்த மோர் ரவுண்ட் அவுட் ப்ரொஃபைல் இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கார்னரிங் கிரிப் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த கார்னரிங் கிரிப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்ல ரேஸ் ட்ராக்ல எடுத்துட்டு போறப்ப இந்த கார்னர் தான் வந்து நம்ம வந்து ரொம்ப சேஃபா அழகா வந்து லீன் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். இதுல வந்து 0° ஏதோ ஒன்று ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்களே டெக்னாலஜிக்கல, அது என்ன விஷயம் அது? 0° ரேடியல் டயர் மாதிரியே தான், அதுவும் உள்ள வர பாலிமர் லைனோ இல்லை நைலான் லைனோ அதோட பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து தான் நார்மல் ரேடியலா இல்லை 0° ரேடியலா அப்படின்றது மாறும். 0° ரேடியல்ன்றப்போ இன்னமும் வந்து இந்த சைட் பால் இருக்கு இல்லைங்களா, இது இன்னமும் ஃப்ளெக்ஸாக இருக்கும். அது ஃப்ளெக்ஸாக இருக்கிறப்போ ரோடு அண்டுலேஷன் வந்து எப்படி இருந்தாலும் வந்து இந்த கான்டாக்ட் லெவலில் வந்து மிஸ் ஆகாது, ஒரு சுப்பீரியர் கிரிப் வந்து கொடுக்கும். இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது, நம்ம ஈஸியாக வந்து அஃபோர்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த வரிசையில் டயர்ஸும் இந்த லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருச்சு, நம்ம அஃபோர்டபுளாக வந்து டயர்ஸை வாங்க முடியும். அதை வந்து நம்ம ஈஸியாக நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போது ஒரு மேனுஃபேக்சரில் ரெண்டு மேனுஃபேக்சரில் மூணு மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நமக்கு சூப்பர் பைக் டயர்ஸை வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நிறைய சூப்பர் பைக் ஓனர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் சூப்பர் பைக் டயர்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது இந்தியாவிலேயே, அதுவும் 50% காஸ்ட்டு வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். இந்த ப்ரைஸும் வந்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் சதீஷ், சிஎட் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்? இதுவும் கண்டிப்பாக ஏற்கனவே லான்ச் பண்ண ரெண்டு மேனுஃபேக்சரர் வந்து எந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ, ஒரு அந்த காம்பீட் பண்ணணும்னா இவங்களும் அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி 19 to 25 இந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு பேர் கிடைக்கிற மாதிரி ப்ரைஸ் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு ஹோப் இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப சிஎட் வந்து இப்போ புதுசாக சூப்பர் பைக் செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டயர்ஸை வந்து சீக்கிரமாகவே நம்ம ரிவ்யூவும் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு ரெண்டு டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த பைக்கில் அந்த டயரை போட்டு ஓட்டணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பைக்லேயே நம்ம வந்து இந்த டயர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரியல் டைமில் நம்ம சிட்டிக்குள்ளே ட்ராக்லலாம் ஓட்டி பார்க்கலாம். இப்போதைக்கு டயரை லான்ச் பண்ணியிருக்காங்க, இதோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃபுல்லாக இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் டீச்சர் சதீஷ், அண்ட் நன்றி.